आरती एनूती 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 तुनूती ओपद आराम इवती ऐलाम तेहद इन पदमू सॉरी कुछ कुमें ना वाले मूं वयद तय अमेरिक मिशन नावलर रामिक मूं वयद इवर मटल अमेरिक मिशन पाठशाल कल पवर सुन्नाहम कुमारसामी पुलवर पोन्नम्बल पिल्ले मुदलियोडिनम कत्रवर तिरुनेल्वेली सैव सिरिय कलाशालैयिल विरिवुरैयालराग पणियाट्रियवर इलंगै पल्कलैकळगम आयिरत्ति तोल्लायिरत्ति एलुवत्ति एट्टिल इलक्किय कलानिधि एनुम पट्टत्तिनै वळंगि गौरवित्तदु पंडितमणि सी गणपति पिल्लैक्कु सरिया इप्पो नाम इव पाठत्तुक्कुल्ल पोवोम सर इप्पो नाम पाठत्तुक्कुल्ल पोरेन नावलर एलुंदार क्वेश्चन केट्टु केट्टु पोंगा सर सॉरी ना इप्पो उंगलुक्कु क्वेश्चन केट्टेन फर्स्ट अंद पाठत्तुर इदु उंगलुक्कु विलंगिवणुमे नी एत्तने पेर இந்த பாடத்தை படிச்சிப்பீங்கன்னு என்ன சொல்லையில அது ஆனா நான் क्वेश्चन கேட்டு கேட்டு இப்போ இந்த ஸ்கிரீன் அப்படியே ஈக்கிட்டோம் நான் உங்களுக்கு பாடத்தை விளங்கப்படுத்துறேன் என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்தி தான் தீரணும் நான் சரியா ஓகே சார் ஆ ஓகே ஆறுமுக நாவலர் அருகல் இறைபாதம் அடைந்த ஆண்டு 1979 அதற்கு முதல் ஆண்டு ஒரு மாபெரும் கூட்டம் நாவலர் அவர்களுடைய வண்ணார்ப்பண்ணை சைவ பிரகாச வித்யாலயத்திலே நடந்தது. இப்போது நாவலர் வித்யாசாலை வண்ணார்ப்பண்ணை சந்திக்கு வடகிழக்கு கோணத்தில் இருக்கிறது. அந்த காலத்தில் இது மேற்படி சந்திக்கு தென்மேற்கு கோணத்திலே இருந்தது. இதிலேதான் இல்ல இது கிரேட் 10 சிலபஸ் என்ன பாடம் அதே போல என்ன நடக்குது அப்படி கிளாஸ்ல என்ன தான் போகுது அப்படினு தெரியாதக்கள் என்ன லெஃப்ட் ஐ கொடுங்க நினைச்சனா இது என்ன 3 வகுப்பு 2 வகுப்பு நடத்தக்கூடிய பாடம் இல்ல ஓ லெவல் பாடம் என்ன ஓ லெவல் 10 வகுப்பு நடத்தக்கூடிய பாடம் திருமணசில்லையன் கிரேட் 10 புக்ல ரைட்டைல கிரேட் 10 புக்ல யூனிட் 2 என்ன நாவலர் எழுந்தார்ன்ற பாடத்தை தான் நாங்க இப்ப படிச்சிட்டு இருக்கோம் ரைட்டா திரும்ப திரும்ப என்ன செய்ய வேணும் டிஸ்டர்ப் பண்ண முடியல கேட்க வேணும் என்ன ஓகே சார் நடத்தும் சார் ஓகே இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க சரி இதுல ஒரு மாபெரும் கூட்டம் சொல்லப்பட்டிக்கு அந்த மாபெரும் கூட்டத்துல பேர் என்ன வாத மகாசபை ஓகே சரி நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்க கல்விமான்கள் பிரபுக்கள் பிராமண சைவ குருமார்கள் உபாத்தியர்கள் இன்னும் பல்வேறு பிரபல்யமானவர்கள் திரள் திரளாய் வந்து தம்முன் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் கொழும்பிலிருந்தும் மிக பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்களும் சமூகம் செய்திருக்கிறார்கள் முன்பின் காணாத கேளாத கூட்டம் அது சரியா இதுல சொல்லறாங்க என்னன்னா அந்த கூட்டத்துக்கு வருகை தந்தவர்கள் எனது கல்வி மான்கள் நல்ல படிச்ச அறிவாளிகளும் பிராமணர்கள் பிராமணர்கள்னு தெரியும்தானே கோயில் தமிழ் மதத்துல ஒரு வகமதி சரியா உபாத்தியர்கள் இன்னும் பல்வேறு பிரபலியமானவர்கள் சரியா அது மட்டும் இல்லாம சட்ட நிபுணர்களும் வழக்கறிஞர்களும்
இந்த கூட்டத்துக்கு வந்திக்கிறாங்க சரியா. அன்று அக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டியவர் ஆறுமுகநாவலர் ஆவார். ஆனால் அன்று அவர் தலைமை வகிக்கவில்லை. அந்த வித்யாசாலை மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடிக்கடி தலையணைகளில் முழங்கைகளையும் ஊன்றி உள்ளங்கைகளினால் நெற்றியை தாங்கிக் கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருந்தார். அவர் அவருக்கு தொய்வு வருத்தம். குளிர்காலத்திலே இடையிடையே வருகின்ற ஒரு வகை காசம் அது. மூச்சு விட முடியாது, பேச முடியாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம் காச வருத்தம். சரியா, இல்ல மைக்க மூட் பண்ணுங்க. கேள்வி கேக்குறா மட்டும் மைக்க அன்மூட் பண்ணி கேளுங்க. சரியா, தேவையில்லாம என்ன யார் மைக் ஆன் பண்ணி கொண்டு என்ன கதைக்க வேணாம் என்ன கேள்வி ஏதாவது போல சந்தேகங்கள் ஏற்பட்டா என்ன மைக் ஆன் பண்ணி என்ன கதை கேளும். என்ன சும்மா மைக் ஆன் பண்ண வேணாம், அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் நான். சரி, நான் இது சொல்றேன். அந்த அந்த மாபெரும் கூட்டத்துக்கு தலைமை வகிக்க வேண்டியவர் ஆறுமுகநாவலர். சரியா, அவருக்கு ஒரு வகை காசம். அது காசு வந்து அதுல போட்டீங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வேற வேற பாசையில இருக்கும் மொழியில உங்களுக்கு விளங்கும். மூச்சு விட முடியாது, அது குளிர்காலத்துல கூடுதலா வரும். மூச்சு விட முடியாது, பேசும், எல்லாத்தையும் வயிற்ற கொய்கிறது, வயிறு வலி மாதிரி கஷ்டமா ஆயிக்கும் அந்த இதுல. சரியா, விளங்கிச்சோ? ஓகே. இங்க தேவையில்லாம ஒருத்தர் மைக்க அன்மூட் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பிரச்சனை? சரி, நேம் வாசிங்க. அப்பதான் யாருன்னு சொன்னது? ஃபாத்திமா பஷீரா. ஓகே. சென்னை சர்வகலாசாலையார் முதன் முதல் நடத்திய பிஏ பரீட்சையில் யாழ்ப்பாணத்தவர்கள் இருவர் இப்பரீட்சை எடுத்து சித்தி வைத்தார்கள். ஒருவர் வை விஸ்வநாத பிள்ளை, மற்றவர் சி வை தாமோதர பிள்ளை. விஸ்வநாத பிள்ளை மகா விவேகி, கணித மேதை. தாமோதர பிள்ளைக்கு ஆசிரியர், வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர். நாவலர் அவர்களுக்கு பிள்ளையும் இளமை தொடக்கம். பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களில் வாதம் செய்து வந்தவர்கள். நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகள் பதித்து வெளியிட்டவர் இந்த விஸ்வநாத பிள்ளை. சரியா, இவர் ஒருமுறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரில் வாதம் செய்து நாவலரின் கொள்கைகளுக்கு இணங்கி அவர்களிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாக கொண்டவர். இப்படிப்பட்ட வை விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில் அன்று கூட்டம் நடந்தது. சரியா, இதுல வை விஸ்வநாத பிள்ளையை பத்தி சொல்லப்பட்டி என்ன என்றா, இலங்கை சென்னையில சர்வகலாசாலையர் முதல் நடத்திய பிஏ பரீட்சையில் யாழ்ப்பாணத்திலிருந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. சரியா, பெய்தால சித்தி அடைஞ்சிட்டான். ஒருவர் வை விஸ்வநாத பிள்ளை, மற்றொருவர் சி வை தாமோதர பிள்ளை. சரியா, விஸ்வநாத பிள்ளையை பத்தி சொல்லப்பட்டீங்க என்னண்டா, மகா விவேகி, சரியா, கணித மேதை. தாமோதர பிள்ளைக்கு ஆசிரியர், வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர். சரியா, இதுல என்ன சொல்ல வந்தீங்கண்டா, அவர் சிறப்பையும் சொல்லிக்கு ஒவ்வொரு இதுலயும் அவருடைய இதுல நாவலர் சிறப்பையும் சொல்லப்பட்டிக்குதான். இதுல இன்னொருத்தர் சிறப்பையும் கூடுதலா சொல்லப்பட்டிக்கு. சரியா, இதுல இன்னொரு என்னண்டா, நாவலர் அவர்களும் இங்க பிள்ளையும் இளமை தொடக்கம்
பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களில் வாதம் செய்து வந்துள்ளனர். இங்கு பிள்ளை என்று சொல்லப்படுறது வை விஸ்வநாத பிள்ளையதான், சரியா? அவரு சின்னதிலிருந்துண்டா அவ இளமை தொடக்கம் பத்திரிகை வாயிலாக வாதம் செய்து வந்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பத்திரிகை இப்ப ஒவ்வொரு நாள் மாதிரியும் ரிலீஸ் ஆகாது, சரியா? கிழமைக்கு ஒருக்கா, கிழமைக்கு ஒருக்கா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு விஷயத்த நாவலர் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஒரு விஷயத்த போட்டேன்டா, அதுக்கு எதிரிதா வை விஸ்வநாத பிள்ளை போட்டுக்கிட்டு வந்தாரு, சரியா? ஒரு முறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரில் வாதம் செய்து நாவலரின் கொள்கைகளுக்கு இணங்கி அவர்களிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாக கொண்டவர், சரியா? இவங்க முதல்ல இப்படி எனது பத்திரிகை வாயிலோட மாறி மாறி விவாதம் செய்துட்டு வந்துக்கிறாங்க. இவங்க நேரில் சந்திச்சு விவாதம் செய்யும் போதுதான் வை விஸ்வநாத பிள்ளைக்கு நாவலரின் கொள்கைகள் விளங்கி, சரியா, நாவலர் மேல மதிப்பு வச்சு அன்று முதல் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார், சரியா? 2 வயது மூத்தவர் தானேன்னு பார்க்காம தன்னுடன் அறிவுல சிறந்தவர் என்ற இதால அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார், சரியா? அதனாலதான் இவரு அன்றைக்கு நடைபெற இருந்த மாபெரும் கூட்டத்துக்கு வை விஸ்வநாத பிள்ளை தலைமை தாங்கினார். ஓகே, சேர்ப்பன் ராமநாத யார் சொன்னது? யார கழிச்சிங்க? சாரி விளங்கல, கொஞ்சம் சொல்லுங்க. சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்றேன், யாராச்சும் வாசிங்களா? இப்ப சார் பொன் இராமநாத துறைக்கு அப்பொழுது 25 வயது, சிரித்த முகம், தங்க சுரூபம். அப்பொழுது தான் சென்னை பட்டத்திலிருந்து படித்து விட்டு வந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்தும் யாழ்ப்பாணத்தவர்களுக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார். ஓகே, நான் இப்ப சொல்றேன்டா. இதுல சேர்ப்பன் இராமநாத துறைன்னு இதுல போட்டிக்கு நம்மளோட வரலாறு புத்தகங்கள்ல படிக்கிறேன், சேர்ப்பன் இராமநாதன் மட்டும்தான் ஈக்கும், சரியா? இது ராமநாத துறை என்று சொல்லாம நான் ராமநாதன் சொல்றேன், சரியா? அவரு அப்போதுதான் 25 வயது அவருக்கு, சரியா? சிரித்த முகம், தங்க சொரூபம், அப்பொழுதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்து விட்டு வந்தவர், சரியா? அவரு யாழ்ப்பாணத்துல யாருக்குமே தெரியாதான். ஓகே, சரி, இப்ப 2வது பந்தி வாசிங்க. பிரிட்ரோ என்பவர் பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். அக்கால சட்ட நிபுணர்களுக்குள் தலை சிறந்தவர் அவர். இலங்கையில் உள்ள எல்லோரும் அவரை அறிவர். கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பேர். பாரிய வழக்குகளுக்கு அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம். அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கு அந்த நாட்களில் இருந்தது. என்ற வழக்கறிஞரை பத்தி சொல்லிக்கிறார். அவர் எப்படி சொல்லிக்கு படுத்த வழக்கறிஞர் அப்படின்ட்டா, அவரு அருவாசியில அவ்வளவு பிரசித்தி பெற்றவர், சரியா? அக்காலகட்ட சட்ட நிபுணர்களிலே தலை சிறந்தவர். நான் சொன்னேன், பிரசித்தி பெற்று விளங்கியவர். அவர் இலங்கையில உள்ள எல்லோரும் அவரை அறிவார்கள். லோயர் இருந்தா எல்லாம் அறிஞ்சு கொள்ளத்தானே வேணும், சரியா? கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பேர். பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம். அவருக்கு யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கு அந்த நாளில் இருந்தது, சரியா? இதுல சொல்லப்படுறது என்னண்டா, இதுக்கு முன்னிக்கிற பந்திக்கு போறேன். சேர்ப்பன் ராமநாதன் 25 வயது அவருக்கு, அவரை பத்தி தங்க சுரூபம், சிரித்த முகம் அப்படின்னு விளங்கப்படுத்திக்க, அவரை இதை பத்தி சொல்லப்பட்டிக்கு. ஆனா அவரை யாருக்கும் அவ்வளவு வந்துட்டு தெரியாது யாழ்ப்பாணத்துல, சரியா? பிரிட்ரோ பத்தி சொல்ல போனா அவரு பெரிய வழக்கறிஞர், பிரசித்தி பெற்றவரு. அவரைத்தான் எல்லாரும் நாடி வரணும், கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்தும் அவருக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. அதனால அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சு வைக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஓகே, இப்ப வாசிங்க. இந்த இருவரும் இலங்கை சட்டசபையில் இலங்கை பிரசித்தி
பிரதிநிதித்துவத்திற்கு போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். சர்வசன வாக்குரிமையை பற்றி அந்த காலத்திற்கு பேசுவது கிடையாது. உரிமை உள்ளவர்களுக்கும் உரித்த ஓரிடத்திற்கு போய் தமது வாக்கை இன்னொருவருக்கு வழங்குவதும் இல்லை. கல்விமான்கள் பிரபுக்கள் கூட்டம் கூடி தாங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்தவர்களுக்கு அறிவிப்பது வழக்கம். இந்த இருவரும் தக்கம் இன்னொருவர் வாதிடுவதற்கு அந்த பாரிய கூட்டம் விஸ்வநாதன் தலைமையில் நடக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு வாத மகாசபை எனும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். நாவலர் அவர்கள் கூட்டம் நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாத பிரதிவாத மின்னல் முழக்கங்கள் நடக்கின்றது. இல்ல, சொல்லப்படுது என்னென்றா, இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு இலங்கை பிரதிநிதித்துவத்துக்கான போட்டி நடக்குது, சரியா? அப்ப அந்த காலத்துல சர்வசன வாக்குரிமை பற்றி அந்த காலத்துல பேசுவது கிடையாது. உரிமை உள்ளவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு தன்ற வாக்கையும் கொடுக்கவே இயலாது, சரியா? இந்த காலத்துல இருந்தா ஜனாதிபதி செய்யறா எல்லா மக்கள் ஓட்டு வாக்குரிமையை வச்சுதான் முடிவு செய்வாங்க. அந்த காலத்துல எப்படி செய்யப்பட்டுச்சேன்டா, அந்த வாக்குரிமை எப்படி பெறப்பட்டுச்சேன்டா, கல்விமான்கள் பிரபுக்கள் அந்த கூட்டங்களுக்கு சென்று தங்க அபிப்பிராயம் அவங்கள கருத்துக்களை தெரிவிச்சு அதுல யாருக்கு கூட மதிப்பு இருக்கோ அவங்களதான் அவங்க தெரிவு செய்வாங்க, சரியா? இதுக்கு கூட்டத்துக்கு தலைமை வகிச்சவரு வை விஸ்வநாத பிள்ளை, சரியா? நாவலர் அவர்கள் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாத பிரதிவாத மின்னல் முழங்கல்கள் நடைபெற்றன. இதுல என்ன சொல்ல வர்றாங்கடா, வாத பிரதிவாத மின்னல்கள் முழங்கல்கள் நடைபெற்றன. அப்படி சொல்ல வர்றது என்னத்தேன்டா, அவங்க கதைக்கிறது. ஒரு பக்கத்துல நிறைய படங்களை பாத்துப்பீங்க, ஒரு இது ஒருத்தரை பத்தி தப்பு சொல்லிட்டாங்கடா அவருக்காண்டி ஆதாரத்தை கொண்டு வாங்க, சாட்சிகளை கொண்டு வாங்கன்னு பெரிய ஒரு போராட்டம் இது மாதிரியே நடக்கும். அதுதான் இதுல சொல்ல வர்றாங்க, சரியா? இப்ப அடுத்த வாசி. கைவேல் எரிக்கின்ற வேல், இடக்குள் அம்பு, இல்லாத அம்பு, வாள், சக்கரம் இவற்றிற்கு மேலாக தெய்வ படைகளுள் கை வைக்கின்ற சமயம் அந்த சமயம் கட்சிக்கு பேச வந்தவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள். வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருகின்ற கூடியவர்களும் நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது. பிரிட்ரோவை ஆகாசத்திலேயே தூங்கிக் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அவர்கள் ராமநாத கட்சி சேர்ந்து சோர்ந்து போய்விட்டது. விஸ்வநாத பிள்ளையின் நிலைமை தளர்ந்து போனான். அவருடைய பார்வை நாவலர் அவர்கள் முகத்தில் விழுந்தது. சனங்களும் அங்கே தான் பார்க்கின்றன. ஓகே, இதுல என்ன சொல்ல வர்றாங்கடா, கைவேல் எரிகின்ற வேர், இறகுள்ள அம்பு, இல்லாத அம்பு, வால், சக்கரம் இவற்றிற்கு மேலே தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற சமயம், சரியா? இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த காலத்து புராணங்கள்ல தெய்வங்கள்கிட்ட இருந்தே வரத்தை வாங்கி தெய்வங்களையும் அடிமைப்படுத்துற அளவுக்கு அப்படிப்பட்ட அரக்கர்கள் இருந்தாங்க, சரியா? அப்படிப்பட்டதுதான் இதுல சொல்ல வர்றாங்க, சரியா? அது மட்டும் இல்லாம இதுல நான் இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சேர்பொன் ராமநாதனை பத்தி இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியாது. பிரிட்ரோவை பத்தி தெரியும், சரியா? இது பிரிட்ரோ எனது மிகப்பெரிய வழக்கறிஞர் என்றதுனால அவருக்கு சார்பாக கதைக்க வந்தவங்க எல்லாம் அவரை உயர்த்தி வச்சுட்டாங்க, சரியா? சேர்பொருள் ராமநாத கட்சி அப்படியே தளர்ந்து கொண்டே போயிட்டு, சரியா? விஸ்வநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போனார். அவர் மனசு ஒரு இது குழம்பிட்டு அவருடைய பார்வை நாவலர் முகத்தில் விழுந்தது. சனங்களும் அங்கேதான் பார்த்து கொண்டிருந்தார்கள், சரியா? சரி, இப்ப வாசிங்க. தலையணைகள் அங்கும் இங்கும் சிதறின. பொழிந்த நெல் யாகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுக்கெனவென எழுந்தார். மகா கமடங்களும் மாழ்விடை இணைப்பாங்க முக கமடன் நானும் நடந்தார்.
இதுல இது பாட்டை பத்தி சொல்லப்பட்டீங்க. நான் இப்ப பாட்டை ஒழுங்கா வாசிச்சேன் பாருங்க. பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங் கனலெல்லாம் கனலென்ன எழுந்தார். மகா மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நான் நடந்தார். சரியா? இல்ல சொல்ல வர்றது என்னென்றா, ஒரு நிமிஷம் நிலுங்க வரேன். சரி, பொழிந்த இது ஒரு கேள்வி மாதிரி ஆகி, அதுக்கு நான் கொஞ்சம் நான் வாசிச்சு கொள்றேன். பொழிந்த நை யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்தன கொழுங்கன எழுந்தார். விசுவாமித்தர் தமது சிரச அசையாமலே சடைமுடியை மாத்திரம் ஓர் அசைப்பு அசைத்து ராமனை ஒரு பார்வை பார்க்கிறார். வில்லை வளைக்கும்படி அந்நேரத்தில் விசுவாமித்தருடைய பார்வையாகிய நெய் ஆகுதியை தொடர்ந்து கொண்டே அக்னி சுவாலை விட்டு எழுந்த போல ராமன் எழுந்தான். இது நாவலர் எழுந்த நிலைக்கு தொடர்பு படுகிறது. மகா மடங்களும் மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாடந்தார். இந்த பெரிய சபையில் எவரும் எந்த காலத்திலும் நடவாத ஒரு கம்பீர நடையில் வில்லை நோக்கி நடக்கிறார் ராமன். சரியா? இளம் மாகம் என்றது பெருமை, மடங்கள் என்பது சிங்கம், மால்விடை என்பது பெரிய இடபம், பொன்னாகம் என்றது பொன்மலையாகிய மேரு, நாகம் என்றது யானை. சரியா? இப்ப நீங்க அடுத்த பந்திய வாசிங்க. புலவர்களுடைய பாட்டுகளில் அவர் கருதாத கருத்துக்கள் அமைகின்றதுண்டு. கம்பருடைய சில அடிகளில் அவற்றை அப்படிப்பட்ட பொருள் அமைந்து கிடந்தது. விலகு பிள்ளை என்று வழக்கமாக சொல்லுவதை சொல்லும் முன்பே விஸ்வநாத பிள்ளை மேடையில் விலகி இடம் கொடுத்தார். நாவலர் அவர்களின் நிலை, கம்பீரமான தோற்றம், வீசு கொண்ட பார்வை, எண்ணங்களின் வேகம், இவற்றை வர்ணிக்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை. அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா, தந்தி தபாட்கட்டுக்களை என்றார் நாவலர் அவர்கள். எல்லோரும் பிரமித்து இப்ப நான் இது சொன்னதுதான். இந்த பாட்டு எனது பொழிந்தனையாகுதி, அந்த பாட்டு நாவலருக்கு பாடப்பட்டது இல்லை, அந்த காலத்துல ராமருக்கு பாடப்பட்ட பாட்டை தான். இதுல என்ன சொல்லப்படுகிற புலவர்களுடைய பாட்டுகளில் அவர்கள் கருதாத கருத்துக்கள் அமைகிறது உண்டு. கம்பருடைய சில அடிகளில் அன்றைக்கு அப்படிப்பட்ட பொருள் அமைந்து கிடந்தது. என்ன? கம்பர் ராமருக்காண்டி தான் இது இந்த பாட்டு எழுதப்பட்டுச்சு. ஆனா பார்த்தது என்ன, இது நாவலருக்கும் இந்த பாட்டு ஒரு அது உதாரணமா பேத்து. அவர் நாவலர் கம்பீரம் என்ன இதுல சொல்லப்படுது, அவர் காச நோயில கிடந்தும் ஒருத்தர் தப்பானவர் ஒரு அரசாங்கத்துக்கு பெய்திட கூடாது என்று தன்ற வழியையும் பொருட்படுத்தாது. எப்படி அவர் நடந்த நடையில என்னது சிங்கம், பொன், மேருவாகிய மலை, யானை, அப்படிப்பட்ட மிகப்பெரிய மிருகங்கள்லாம் இவர முன்னுக்கு நம்மள ஒண்ணுமே இல்லைன்னு தலை குனிஞ்சி இருந்துச்சு. சரியா? அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, விலகு பிள்ளை என்று வழக்கமாக சொல்வதை சொல்லும் முன்னே விஸ்வநாத பிள்ளை மேடையிலிருந்து விலகி இடம் கொடுத்தார். விஸ்வநாத பிள்ளைய அவர் பிள்ளை என்று தான் சுருக்கி கூப்பிடுறது. அவர் நாவலர் வழக்கமா சொல்றதுக்கு முன்னுக்கே நாவலர் வந்த அந்த என்னது அந்த கம்பீர நடைக்கு அவர் தன் இடத்தை விட்டு விலகி கொடுத்துட்டாரு. நாவலர் அவர நிலைய பாருங்க, கம்பீரமான தோற்றம். சொல்லுங்க, நிமிஷத்துல என்ன கிளாஸ் கட் ஆகும், அதனால நினைச்சீங்க திரும்பவும் இதே லிங்க்ல என்ன ஜாயின் ஆகுங்க. சரியா? இங்க பாருங்க, கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களின் வேகம். அவர் நினைச்சது முடிக்கணும்ன்ற அந்த வேகத்துல வர்றாரு. கம்பீரமான தோற்றம்ல தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்ற தோட்டம் இப்படி நீக்கும். அவர் நெஞ்ச நிமித்திட்டு அப்படி இருப்பாரு, ஜாய் ஒரு வேகத்தோட இருப்பாரு. இவர்கிட்ட வர்ணிக்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ராமருக்காண்டி பாடப்பட்ட பாட்டு.
அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை இந்த இதை எழுதுறதுக்கு, இவர் நாவலர் பெருமையை எழுதுறதுக்கு. சரியா? அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தபாட் தந்தி கட்டுகளை என்றார் நாவலர். அவர்கள் எல்லாரும் பிரமித்து போனார்கள். பிரமித்து போனாண்டா, இப்படி படுத்து கிடந்தவர் திடீரென்று எப்படி அது என்ன பொழிந்த நெய், அந்த நெய்யில அந்த காலத்துல இப்ப தமிழா கடை வீட்டுல எல்லாம் யாகம் நடத்துறேன்டா நெய்யை ஊத்துவாங்க, அதுக்குள்ள அது ஊத்தும் போது எப்படி பிரகாசமா ஜொலிச்சிட்டு அந்த நெய், அந்த நெய்யை ஊத்தும் போது பிரகாசத்தை எரியும், அதே மாதிரி நாவல எழுந்து வந்தாருன்னா இது எல்லாரும் இது கண்டு பிரமிச்சு போயிட்டாங்க. சரியா? இப்ப அடுத்த பந்திய வாசி. பெருசண்ட மாறுதத்திற்கு பிறகு என்று சொல்லுகின்ற பிறகு அந்த சபையில் நிலவியது பேச்சு மூச்சு. மேலே கிளம்பினர் பிரிட்ரோ கட்சியினர், மெல்ல மெல்ல கீழே இறங்கி தரைமட்டத்திற்கு வந்து விட்டார்கள். தரை தந்தி கட்டுக்களை நாவலர் அவர்கள் வந்து சேர்ந்தனர். ஒருவர் ஒருவராகவோ, இருவர் இருவர், பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாதத்திற்கு வரலாம் என்று நாவலர் அவர் நாவல் என்றார் நாவலர் அவர்கள். ஓ, ஓகே. இதுல சொல்லப்படுறது என்னண்டா, நான் இன்னொருக்கா பிரசண்ட மரதங்களும் பிறகு என்று சொல்கின்ற பிறகு இந்த சபையில் நிலவியது பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. இப்ப நாவலர் இப்படி வந்த உடனே ஒத்தருக்கும் ஒன்னும் செஞ்சுக்கலாம் இது, அவரு நாவலரை மீறி ஒருத்தன் கதைக்கலாம் இது. மேலே கிளம்பிய பிரிட்ரோ கட்சியினர் மெல்ல மெல்ல கீழே இறங்கி தரைமட்டத்துக்கு வந்து விட்டார்கள். சரியா? தபால் தந்திக்கட்டுகள் நாவலர் அவர்களின் முன்னிலைக்கு வந்து சேர்ந்தன. ஒருவர் ஒருவராகவோ, இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாதம் செய்வதற்கு வரலாம் என்றார் நாவலர். சரியா? இல்ல சொல்லுவாரு என்னண்டா, நான் உங்களோட வாதம் செய்யறதுக்கு தயார். இல்ல, இலங்கையில ஒரு சட்ட வழக்கு அறிஞர் அவர் ஒருத்தர். சரியா? பிரசித்தி பெற்ற, முதல்ல நான் இதை வாசிச்சேன் உங்களுக்கு, பிரசித்தி பெற்ற வழக்கு அறிஞர். ஓகே, சரி. இதுல நாவலர் பெருமை இது, இந்த இந்த பந்தில் நாவலர் பெருமை எப்படி செஞ்சுப்பட்டீங்கடா, ஒருவர் ஒருவராகவோ, இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாக வாதம் செய்ய வரலாம். சரியா? இது நாவலர் சொல்ல வர்றது என்னடா, நீங்க எத்தனை பேர் வந்தாலும் என்னால உங்களை சமாளிக்க முடியும். சரியா? அதனாலதான் நாவலர் சொல்றாரு, நீங்க கூட்டம் கூட்டமாக வந்தாலும் இங்க கூட்டம் கூட்டம் வாதம் நீங்க செய்யலாம் என்னோட. ஓகே, இப்ப அடுத்த பந்திய வாசி. அந்த நாட்களில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலால் கோயிலுக்கும் பிரமாணவர்களுக்கும் பாரிய வழக்கு நடந்தது. கோயிலாருக்கு ஏற்பாட்டாளர்களாக பிரிட்ரோ பிரமாணரை ஆதரிப்பவர்கள் நாவலர் ஆவார். அவர்கள் இருக்கும் செல்வாக்கை பிரிட்ரோ அறிவார். பிரிட்ரோ நாவலர் அவர்கள் தமக்கு சார்பாயிருந்தால் இருந்தால் தாம் பிரமாணவர்களுக்கு நடத்தி வைப்பர். நண்பர்கள் மூலம் நாவலர் அவர்களுக்கு அறிவித்தது தாமே நேரில் சில கடிதங்களிலும் தந்திகளிலும் ஒருவாறு குறிப்பிடலாம். மேலும் அந்த நேர்மையற்ற செயல் நாவலர்கள் இதயத்தில் பெரும் தந்திகளும் தந்த தகவல் தந்தி கட்டுகளுக்கு இருக்கும் சொல் இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, நான் இப்ப இந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல நான் அந்த இது போட்டிருக்கேன். அதாவது இன்றைக்கு அந்த நாவலர் எழுந்தார் அந்த பாடத்துல வந்து பொழிந்த நெய்யாகுதி அந்த பாடல்ல கருத்தும் சிறப்பும் அப்படி வந்த அந்த என்ன நோட்ஸை நான் என்ன செஞ்சேன் குரூப்ல போட்டிருக்கேன். அப்படி இல்லாதாக்கா என்ன செய்ய குரூப்ல ஜாயின் ஆகி குரூப்ல பாத்துக்கொள்ளுங்க சார். PDF நான் சென்ட் பண்ணுங்களேன். ஓ, PDF நான் இன்ஷால்லா இன்றைக்கு சென்ட் பண்ணுவேன். போட்டா அப்படியே அறிமுகம் பண்ணி விட்டுருவேன்.
எஸ்கியூஸ் சார், கிளாஸ் முடிஞ்சா? இல்ல, கிளாஸ் 4 மணி நேரத்துக்கு தான் முடியும். ஓகே, நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். அந்த நாட்களில் நல்லூர் கந்தசாமி கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் பெரிய வழக்கு நடந்தது. சரியா, கோயிலாருக்கு ஏற்பாட்டாளராக பிற்றோ பிராமணரை ஆதரிப்பவர் நாவலர் அவர்கள். அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செல்வாக்கை பிற்றோ அறிவார். சரியா, இப்ப இது கோயிலாருக்கும் அந்த கோயில் சொந்தக்காரருக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு என்ன ஒரு வழக்கம் நடக்குது. பிராமணர்கள் கேக்குறாங்க, எங்கள்கிட்ட கோயில் பொறுப்பு அவ்வளோத்தையும் தாங்கிண்டு. கோயிலார் சொல்றாரு, என்னால தர முடியாது, என்கிட்டதான் இது பொறுப்பு அவ்வளவு மீக்கன்னு சொல்ல. அப்ப இதுக்கு கோயிலாருக்கு சார்பா பிற்றோ வாதாட வர்றாரு. ஓகே, பிராமணரை ஆதரிப்பாக நாவலர் வர்றாரு. அவர் நாவலருக்கு யாழ்ப்பாணத்துல செல்வாக்கு அதிகம். சரியா, இது பிற்றோ ஏற்கனவே அறிஞ்சிருந்தாரு. சரியா, அதனால பிற்றோ அவர் இது நேர்மையற்ற செயலா இதுல சொல்ல வர்றது என்னென்னா, அவர் நாவலர்களுக்கு நாவலர் அவர்கள் தமக்கு சாதமா சார்பா இருந்தால் தாம் பிராமணர்களுக்கு வெற்றி கேட்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பார் என்று ஒரு நண்பர்கள் மூலமாக நாவலருக்கு நேரு கடிதங்களையும் எழுதினாரு. சரியா, இதுல பிற்றோ நேர்மையற்ற செயல் என்ன சொல்ல போனா, தனக்கு தனக்கு இதா வாதிடட்டான், ஆனா அவரு பிராமணர்களுக்கு இதா துணையா வாதாடி முடிக்கிறாராம். இது ஒருத்தர் இது ஒரு ஏமாத்துற செயல் மாதிரி தானே. ஒருத்தருக்கு வாக்கை கொடுத்து போட்டு அந்த வாக்குல இருந்து மீறுற மாதிரி. சரியா, நேரில் சில கடிதங்களின் தந்திகளில் ஒருவராக குறிப்பிட்டும் இருந்தார் போலும். இந்த நேர்மையற்ற செயல் நாவலர்கள் இருதயத்தில் பெருநெருப்பை கொளுத்தி விட்டது. சரியா, அப்ப இவர் நேர்மை இல்லாம அவங்க செஞ்ச செயலால நாவலருக்கு கோபம் வந்துட்டு. சரியா, பிற்றோ மேல ஏற்கனவே ஒரு கோபத்துல இருந்தார். தந்திகளும் இந்த தபாட் தந்தி கட்டுகளுக்குள் இருக்கும் என்று சொல்ல வேண்டுவதில்லை. ஓகே, இப்ப அடுத்த பந்திய வாசி. எழுந்தவர்கள் வேறு வியாசம் போய்விட்டார்கள். போனவர்கள் பின் உள்ளே வரவில்லை. தப்பிக்கொள்ள வழிவகை இன்றி தம்மை அறியாமலே வாய்ப்புலறி அகப்பட்டு கொண்டவர்கள் தனது உடல் நடுங்க தழுந்து பிரிற்றோ தக்கவர் அல்ல என்று தாமே சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டார்கள். அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிற்றோவின் பிரதிநிதித்துவ கதை நின்று. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா, வாதம்